ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு குகில் நம் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மந்த்துக்கான சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இந்த மாதத்திலிருந்தனாலும் நீங்கள் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து நம்ம சேனலோட கிவ்அவே வின்னர்ஸ் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆவலாக இருப்பீங்க நானும் ரொம்ப வந்து ஆவலாக இருக்கேன் யார் யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த அவே வின்னர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டே வரக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அதே போல் கிஃப்ட் எப்போ வரும் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது எல்லாமே நான் மண்டே மண்டே வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ வாங்க இந்த மாதத்துக்கு நம்ம என்னென்ன மாதிரியெல்லாம் சேமிப்பு பண்ண போகிறோம் எப்படியெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வந்து எல்லாருக்குமே வந்து சேமிக்கிற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஒரு மாதம் சேமிக்கிறோம் ஒரு மாதம் சேமிக்கலைன்னா அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக வந்து சேமிப்புங்கிறது எல்லா மாசமும் இருக்கணும் அது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகணும் இந்த மாதம் நம்ம ஐநூறுரூபா சேமித்தோம் அப்படின்னா அடுத்த மாதம் அது அதை வந்து அறநூறு ரூபாய் இன்க்ரீஸ் தான் பண்ணணுமே தவிர அதை விட்டுறக்கூடாது சேமிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அடுத்தது ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிக்கோள் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு இப்போ இந்த மாதம் இருக்குன்னா இந்த மாதத்துல நான் இவ்வளவு சேமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அதில் நான் இது வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும் நம்ம நிறைய சேமிக்க முடியும் அடுத்ததாக திங்க் பிக் சேவ் பிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பெருசாக ஆசைப்படுங்க அதை பெருசாக ஆசைப்படுறத வந்து அடைய முடியலைனாலும் அதை நோக்கி பயணிக்கும்போது நம்ம அதிகமாக வந்து சேமிப்போம் ஸோ அதனால் எப்போதுமே வந்து சின்ன சின்னதாக இல்லாமல் நம்மளோட ட்ரீம் பிக்காக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான உழைப்பும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால அதிகமாக வந்து நிறைய வந்து விஷயம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருங்க அப் அப்படி திங்க் பண்ணும்போது தான் அதுக்காக நம்ம வந்து சேமிக்க ஆரம்பிப்போம் ஸோ நம்மளோட சேமிப்பு வந்து அதிகம் அதிகரிக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம் இப்போ ஒருத்தங்க சேல்ரி மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா இன்னும் சேல்ரியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் சேமிப்பு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அதனால திங்க் பிக் சேவ் பிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நாலாவதா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஒரு ரூபா காசுமே வந்து உங்களோட சேமிப்பு அதிகரிக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபாய் ஒரு ரூபாயா ஒரு உண்டியலில் போடும்போது கடைசி அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சு நாள் சேமிக்கிறோம் அப்படின்னா அந்த கடைசி முந்நூற்றி இருபத்தஞ்சாவது நாள் அந்த உண்டியலும் நிரம்பி இருக்கும் உங்ககிட்ட காசும் இருக்கும் அது நம்ம வந்து நினைக்கலாம் ஒரு ரூபாய் தானேன்னு அது ஒரு பெரிய காசாக வந்து ஒரு நாளைக்கு இருக்கும் ஸோ அதனால ஒவ்வொரு ஒரு ரூபாய் காசுமே வந்து உங்களோட சேமிப்பு வந்து அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க சேமிப்பு மெத்தடை அடுத்ததாக எப்படியெல்லாம் சேமிக்க போறோம் இந்த மாதத்துக்கு தான் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு என்ன என்னென்ன மெத்தல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கறத பார்த்துலாம் சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்பு இந்த மூணு மெத்தல்லையுமே நம்ம வந்து சேமிக்க போறோம் அதை எப்படியெல்லாம் சேமிக்க போறோம் எவ்வளோலாம் சேமிக்க போறோம் இந்த மாசம் எவ்வளவு சேமிக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் லாஸ்ட் மந்த்துமே வந்து நம்ம சேமிப்பு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவுனா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் போல வந்து நம்ம சேமிப்பு சொல்லியிருந்தோம் எத்தனை பேர் அந்த சேமிப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எவ்வளவு நீங்க சேவ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் ஓகே சேமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடியலைன்னாலும் அதை நோக்கி அவங்களும் பயணிப்பாங்க உங்க கூட சேர்ந்து அவங்களும் பயணிப்பாங்க நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு மாசமுமே வந்து சேமிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மாத சேமிப்பு ஒவ்வொரு மாசமும் நம்ம வாங்கக்கூடிய ஜாமா பால் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா பட்ஜெட் போட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒதுக்குற அமௌண்ட்டில் எவ்வளவெல்லாம் சேமிக்க முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி சேமிங்க இப்போ மாத சேமிப்பாக நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன்னா நம்ம வாங்கக்கூடிய ஜாமா பால் அதுக்கப்புறம் அவசர கால நிதி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம பட்ஜெட் போட்டு இவ்வளவு ஒதுக்கும் இல்லையா அது ஒரு பர்சன்டேஜ் இப்ப மளிகை ஜாமா வந்து நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அதுல இருந்து இருநூறு ரூபாய் இருபது பர்சன்டேஜ் நான் மினிமமா ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லிருக்கேன் நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதுல உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க நான் இருபது பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன் அந்த மினிமமா வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதே போல பால் பால் ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த பால் வாங்குறதோட சேர்த்து ஒரு நூறுரூபா ரூபாய் வந்து அதை சேவிங்ஸா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஆயிரத்தி நூறு அதுக்கு பட்ஜெட் போட்டு அதுலேருந்து ஒரு நூறுரூபாயை எடுத்து வைங்க அதே போல அவசர கால பணம் அப்படின்னு ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வை வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு அமௌண்ட் இப்போ நம்மளுக்கு அது செலவாகலை போன மாதத்துக்கு வந்து அந்த சேமிப்பு வச்சுருந்தோம் ஆனால் அது செலவாகலை அப்படின்னா அந்த காசை ஃபுல் அமௌண்ட்டு மா ஃபுல் அமௌண்ட்டையுமே சேவிங்ஸாக வச்சுக்கோங்க இல்லை அதில் செலவாகுது ஒரு ஐநூறுரூபா எடுத்து வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் போது தான் நம்மக்கிட்ட வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு அமௌண்ட் வந்து சேமிப்பாக இருக்கும் அது வருஷத்தோட கடைசியில் நம்மக்கிட்ட அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதில் ஏதாவது நம்ம பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு cuando yo happy arocom ஸோ மினிமமாக நான் மந்த்லி சேவிங்ஸாக இந்த ஏப்ரல் மாசத்துக்கு எவ்வளவு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஐநூறுரூவா சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு சேமிங்க சேமிப்பு மட்டும்தான் எப்போதுமே வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக வார சேமிப்பு ஒவ்வொரு வாரமும் நம்ம என்னென்னலாம் வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் வாங்குவோம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம் இல்லையா அதே போல் சம்டைம்ஸ் வந்து ரெகுலராக வந்து கடையில் வந்து நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுற சேவிங்ஸ் இந்த மாதிரி வார சேமி சேமிப்பில் நான் எவ்வளவு பண்ண சொல்ல மினிமமோம் ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபாய் தான் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபா அப்படின்னா நாலு வாரத்துக்கும் நம்மளுக்கு இரநூறுபா வரும் ஸோ மந்த்லி சேவிங்காக ஐநூறுரூபா எடுத்துவீங்க நான் சொல்கிறது மினிமமாக வைங்கன்னு சொல்லியிருக்கேன் வார சேமிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு ஐம்பது ரூபா போல் ஒரு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மொத்தம் நாலு வாரத்துக்கும் இரநூறுபா சேமிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக தின சேமிப்பில் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு டே ஒன்றுக்கு எவ்வளவு எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னா முப்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் டே டூக்கு முப்பது ரூபா இதே போல் ஒவ்வொரு நாளும் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் எதனால் மு முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும் ஏப்ரல் மாசத்துல மொத்தம் முப்பது நாள் சோ உங்களுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து ஈஸியாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதத்தோட முப்பது நாள் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் இந்த மொத்த நாள் நாளில் நாளோட இதை வந்து நம்ம சேமிக்க போகிறோம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு முப்பது நாள் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அடுத்த நாளைக்கு முப்பது ரூபான்னா முப்பது ரூபா சேவிங்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அடுத்ததாக இப்போ முப்பது நாளைக்கு வந்து முப்பது ரூபாய் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதத்தோட கடைசியில் தின சேமிப்பில் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கும் வார சேமிப்பில் இரநூறுபா இருக்கும் மாத சேவிங்ஸில் வந்து ஐநூறுரூபா இருக்கும் மொத்தமாக நம்மக்கிட்ட இந்த ஏப்ரல் மாதத்துக்கான சேவிங்ஸாக நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூபா இருக்கும் மினிமமாக இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே சேவிங்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூபா இருக்கும் இல்லை என்னால் இதை இதை விட கொஞ்சம் அதிகமாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா தின சேமிப்பு அதிகப்படுத்தலாம் இதை அப்படியே டபுள் ஆக்கலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு ஆக்கலாம் இல்லைனா வார சேமிப்பு வந்து ஐம்பது ரூபா சொல்லியிருக்கேன் இல்லையா இதை வந்து நூறுரூபா போட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு வார சேவிங்ஸாக உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நானூறுரூபா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் உங்களால் எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து சேமிங்க ஸோ இந்த மாதத்துக்கான எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணி சேமிக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதத்தோட கடைசியில் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த போன மாதம் வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதெல்லாம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி friends thank you friends